வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடுத்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து நம்மளுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு ஷேர் சம்மந்தமான ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கணும்னா தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து இப்போது மார்க்கெட் வந்து நிறைய கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நிறைய டவுன் வந்துருச்சு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து லாங் டைமுக்கு பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். நீங்கள் இன்ட்ராடே பண்ணி சம்பாதிக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையவே சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத கான்செப்ட். அதில் வந்து எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம போர்ட்டஃபோலியோ வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணி போட்டிருந்தேன், ஐடிசி. அதை பார்க்காத நண்பர்கள் வந்து அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா, உண்மையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்குள்ளே சவுத் இந்தியன் பேங்க் மற்றும் இந்துஸ்தான் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 இயர் பேக் பார்த்திங்கன்னா நியூஸ் வந்துச்சு. என்னென்ன மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்படின்னு ஆகிட்டோம்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இப்போ ராகேஷ் ஜுன்ஜன்வாலா ஆகட்டும், ராகேஷ் ஜுன்ஜன்வாலா வந்து டிஹெச்எஃப்எல் ஷேர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அன்னைக்கு அவர் சொல்கிறப்ப இருந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கி அதனுடைய ப்ரைஸ் என்ன செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ராகேஷ் ஜுன்ஜன்வாலாவுடைய மெயின் போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த சாருடைய போர்ட்ஃபோலியோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை, நம்மளுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பட்டர்ஃப்ளையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சது ஓவரால் சொல்கிறேன் நான். அந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ டவுன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் மினிமம் 15 to 20 இயர்ஸ் ஆகிருக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ இன்கேஸ் வந்து டிஹெச்எஃப்எல் வந்து 300 ருபீஸில் வந்து ராகேஷ் ஜுன்ஜன்வாலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் இப்போ வந்து நல்ல டவுன் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அக்குமுலேட் பண்ணுவாங்க. அக்குமுலேட் பண்ணிவிட்டு ரொம்ப லாங் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்போது ஓவராலாக அவங்க வந்து எப்போவுமே லாஸ் ஆக மாட்டாங்க, எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணி நல்ல மேனேஜ்மெண்ட்டாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா, சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் இந்துஸ்தான் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க்கோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ 5 ரூபா தான் இருக்குது. இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது, பென்னி ஸ்டாக்னு சொல்லலாம். இந்த பென்னி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. ஏன்னா 5 ருபீஸ் கிடைக்கிறதில்ல, அதனால் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய சார்ட் நம்ம பார்க்கலாம், சார்ட் பாருங்கள். 1 இயர் சார்ட் தான் வச்சுருக்கோம் நம்ம. 1 இயரில் பார்த்திங்கன்னா 17 ரூபாயில் இருந்தது வந்து இப்போ 5 ரூபா ஆயிடுச்சு. அப்போது நியர்லி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 65% வந்து டவுன் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாக் வந்து 65% டவுன் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஸ்டாக் கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டே இருக்குது. டவுன் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? சிம்பிள் லாஜிக்கான ஒரு க்வெஸ்சன் யோசிச்சு பாருங்கள். இவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், டெய்லியிலேருந்து வெரி பியரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. மந்த்லி கூட நான் செக் பண்ணிடலாம், மந்த்லியே வெரி பியரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது 5 ரூபா 17 பைசா கிடைக்குது. மேபி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ், பேங்கிங் செக்டாரில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா மேபி ஒரே நாளில் வந்து ஜம்ப் ஆகலாம். 10 நாளில் வந்து 5 ருபீஸ் இருக்கிறது வந்து 7 ருபீஸ் 8 ருபீஸுக்கு போகலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறதே வந்து மோர் தேன் 5 இயர்ஸுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட்டுக்காக நம்ம வந்து சவுத் இந்தியன் பேங்க்கை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தெரியும் பேங்கிங் செக்டர் வந்து பெரிய ப்ராப்ளத்தை மாட்டி இருக்கு. இப்போ இந்த லாக்டவுன் மேபி 3 மந்த்ஸுக்கு போகுது. அவங்க கொடுத்துருக்க கடன் எதுவுமே ரீபே கிடைக்க போகிறது கிடையாது. கிடைச்சாலும் பாதி அமௌண்ட்டு கிடைக்க போகுது. அப்படியே லேட்டாகி கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து அது பெரிய ஃபினான்ஸில் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்படி இம்பாக்ட் ஏற்படுத்துகிறப்போ இந்த கம்பெனி கண்டிப்பாக மோடி டவுன் வரக்கூடாத வாய்ப்பு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ப்ரோஸ் ரொம்ப ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு ப்ரோ தான் கொடுத்துருக்காங்க, அதாவது டிவிடெண்ட். அதாவது பெனிஃபிட்ஸ் சொன்னால் டிவிடெண்ட் மட்டும் 20% ப்ரொவைட் பண்ணுறான்னு கொடுத்துருக்காங்க. மீதி கான்ஸ் பாருங்கள், இங்கே எவ்வளோ கான்ஸ் இருக்குன்னு அப்படின்ட்டு, அதாவது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பாருங்கள், நான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் பேங்க். இந்துஸ்தான் பேங்க்கு அப்படி தான், அவங்க வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்க்கு வந்து நிறைய லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்துஸ்தான் பேங்க் பாருங்கள், நியர்லி 1600 ருபீஸ் இருந்த ஸ்டாக்கு இப்போது, அதாவது 1 இயரில் பார்த்தீங்கன்னா 1800, இப்போ சேம் அதே ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு, 6 மடங்குன்னா 13 18, கிட்டத்தட்ட
60% மேலே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இண்டஸ்லண்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் லாங் டைம் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ், இப்போ 300 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன், இன்னும் 150 ருபீஸ்க்கு வந்தால் கூட நான் வாங்குவேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகணும். அப்படியே போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுலேயும் பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாகவே வந்து பெருசாக ஒரு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் பே அவுட் வந்து 13% தான் கொடுத்துக்கிறாங்க. இதை விட பெட்டராக கொடுக்குற கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இது வந்து இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டாக் கூட இன்க்ரீஸ் ஆக போகுது இந்துஸ்லாண்ட் பேங்க்கில் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ கண்டிஷன் லைபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருச்சு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மட்டுமே வந்து இந்துஸ்லாண்ட் பேங்க்லேயோ இல்லை மற்ற எந்த கம்பெனிலேயோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறோம்னா, நம்ம சிம்பிளான ஒரு லாஜிக்ஸ் பார்த்தோம்னா கூட, நம்ம ஒரு ரேஸ் ஒரு குதிரை ஓடுது அப்படின்னா நல்லா ஸ்பீடாக ஓடுற குதிரை மேலே தான் நம்முடைய பெட்டிங்கை கட்டுவோம். இன்கேஸ் ஒரு குதிரை வந்து கால் ஒடிஞ்சிருச்சு, நல்லா ஃபஸ்ட் ப்ரைஸ் போயிட்டு இருந்த குதிரை கால் ஒடிஞ்சிருச்சு, இனி கட்டு போட்டிருக்கோம், இனி வந்து ரெடியாகி இனி வந்து அது ஓடி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த குதிரையில் நம்ம வந்து பெட்டு கட்டுவோமா அப்படின்னு பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம எந்த கம்பெனி வந்து இவ்வளோ ரெசன்லேயும் கீழே விழுகாமல் ஒரு ரேஞ்சிலேயே, அதாவது 60% நம்ம நார்மலாக 20%, 25% வந்து டவுன் வர்றதுங்கிறது நார்மல். இந்த இம்பேக்ட்டுக்காக வரலாம், அந்த கொரோனா இம்பேக்ட்டுக்காக வரலாம். இவ்வளோ 65% வந்து ஒரு கம்பெனி டவுன் ஆகுது, 60% டவுன் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி மேலே வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏன் டிஹெச்எஃப்எல் சொன்னேன் அப்படின்னா, டிஹெச்எஃப்எல்க்கு கிட்டத்தட்ட 600 ருபீஸ் இருந்துச்சு. 600 ருபீஸ் இருந்து டவுன் ஆனோன்னா 300 ருபீஸ் வந்தோன்னு தான் நியூஸ் போட்டாங்க, இப்படி வந்து அக்குமுலேட் ப்ராக்கேஜ் நல்லா அக்குமுலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸை வச்சே நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாது. நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணி பை பண்ணுங்கள். நம்ம ஓடுற குதிரை மேலே கட்டினா தான் நம்ம பெட்டிங் வந்து நல்லாயிருக்கும். பிரேக் ஆகி இருக்கிற குதிரை மேலே கட்டினா நல்லா இருக்காது. ஸோ இந்த இந்துஸ்லாண்ட் பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் ஆன குதிரை மாதிரி தான். இதுக்கு மேலே போய் நம்ம பெட்டிங் கட்டுறத விட இதை விட நல்ல கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அந்த கம்பெனிஸ் தொடர்பான வீடியோக்கள் வேணும்னா தொடர்ந்து பாருங்கள். நம்ம இன்னும் கன்யூஸாக அப்டேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். யோசித்து பை பண்ணுங்கள், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து க்ரோத் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.